இந்த வீடியோவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸ் ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் ஏவியன் போட்டுலிசம். ஸோ ஏவியன் போட்டுலிசம் இஸ் ரீசன் ஃபார் பேர்ட்ஸ் டெத்ஸ் அட் சாம்பார் லேக் இன் ராஜஸ்தான். இந்த நியூஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சாம்பார் லேக்கில் நிறைய பேர்ட்ஸ் வந்து இறந்துருந்ததை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த பேர்ட்ஸ் இறந்ததுக்கான ரீசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தட் இஸ் a bacteria which is caused avian botulism. That's the bacteria is Clostridium botulinum. This is the bacteria. Okay, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு டிசீஸ் நம்ம வந்து நியூஸில் பார்த்துறோம் அது வந்து அந்த டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய ஆர்கானிசம் என்ன, பர்டிகுலராக அதனுடைய அது எந்த டைப் ஆஃப் மைக்ரோ வைரஸா பேக்டீரியாவா புரோட்டோசோவா அப்படின்ற அந்த இதுவும் நம்ம நம்ப வச்சுக்கணும். ஓகேவா, ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா this avian botulism which is caused by a bacteria. Okay, that is Clostridium botulinum. அந்த நாப்பி வச்சுக்கோங்க, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இந்த பேக்டீரியம் வந்து பேர்ட்ஸில் என்ன மாதிரியான பாதிப்பை உண்டாக்கும். ஓகே, ஸோ இட் அஃபெக்ட்ஸ் வைல்ட் அண்ட் கேப்டிவ் பேர்ட்ஸ் நர்வஸ் சிஸ்டம். ஸோ டியூ டு டேமேஜ் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இட் லீடிங் டு பேரலைசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் லெக்ஸ் விங்ஸ் அண்ட் நெக். ஸோ தட்ஸ் வை இந்த ரீசனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் லேக்கில் நிறைய பேர்ட்ஸ் வந்து இறந்துருந்தது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் ஆர் அப்டெய்ன்ட் விச் மீன்ஸ் ஃப்ரம் ஏ டு ஜி. இதில் டைப் இ ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஃபிசிஓரஸ் பேர்ட்ஸ். இதில் ஃபிசிஓரஸ் பேர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த மாதிரியான பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய பேர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதில் இந்த பேக்டீரியம் வந்து பர்டிகுலராக டைப் இ ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருக்கும். இந்த பாயிண்ட்டும் நம்ம இட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் திஸ் இன்சிடென்ட். ஓகே, அதனால தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயினை நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியம் வந்து எந்த மாதிரியான பிளேசஸில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் காமன் ஆஃப் ஷாலோ அண்ட் ஸ்டாக்னன்ட் வாட்டர் பாடிஸ் லைக் ஈவன் ரிவர்ஸ்லேயும் இருக்கலாம் இல்லை சி வாட்டர்ஸ்லேயும் வந்து இந்த பேக்டீரியா வந்து இருக்கலாம். ஸோ இந்த பேக்டீரியாவுடைய க்ரோத் ஃபேக்டர் என்ன, இந்த பேக்டீரியா அந்த மாதிரியான வாட்டர் பாடிஸில் வளர்கிறதுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் கேன் ஈஸிலி க்ரோ வேர் லோ ஆக்சிஜன் இஸ் அவைலபிள் அண்ட் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் சூட்டபிள் டெம்பரேச்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி க்ரோத் ஃபேக்டர்ஸ் ஃபார் திஸ் பேக்டீரியா. ஓகே, அண்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இட் இஸ் நாட் ஏ கண்டாஜியஸ் டிசீஸ். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல கண்டாஜியஸ் டிசீஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இட் இஸ் எ பேர்ட் டிசீஸ் கரெக்டாக இதில் பேர்ட்ஸ் மூலமாக தான் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும். பட் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஸ்ப்ரெட் பேர்ட் டு பேர்ட், அதாவது ஒரு பேர்ட்லேருந்து இன்னொரு பேர்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் நாட் ஏ கண்டாஜியஸ். ஓகே, பட் இந்த டிசீஸ் இந்த பேக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ பேர்ட்ஸ்லேருந்து பேர்ட்ஸ்க்கு போகாமல் அப்போ எப்படி வந்து இது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் ட்ரான்ஸ்மிட் த்ரூ கன்சம்ஷன். இப்போ ஒரு இன்ஃபெக்டட் ஆன ஒரு ஃபிஷ்ஷையோ இல்லை வேற ஏதாவது ஒரு மகட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு லார்வல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம், ஸோ அதில் இந்த வைரஸ் இருக்கு அந்த இந்த பேக்டீரியா இருக்கும்போது அந்த சப்ஸ்டன்ஸை இந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும்போது ஈஸியாக இட் கேன் என்டர் இன் டு தி பேர்ட்ஸ் பாடி. ஸோ அங்கே போனோடனே இதனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்னவாக இருக்குன்னா இந்த பேர்ட்ஸ்னுடைய நர்வஸ் சிஸ்டமை வந்து பேரலைசிஸ் பண்ணுறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பேர்ட்ஸால் எந்த ஒரு ஆக்ஷனையும் வந்து உடனே வந்து எடுக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை இந்த சாம்பார் லேக்கில் வந்து நம்ம நிறைய பேர்ட்ஸ் வந்து இறந்ததுக்கான ரீசன் இதுவாக தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக என்ன பார்த்துக்கணும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியானுடைய நேம் ஓகே க்ளோஸ்டிரிடியம் பொட்டுலினம். ஸோ இது வந்து ஒரு வைரஸ்னு கொடுத்துட்டு நமக்கு ஸ்டேட்மெண்ட் மாற்றி கொடுக்கலாம். ஸோ அதனால் இந்த ஒரு ஏவியன் போட்டுலிசம் அப்படின்றது ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்றத நாம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்டீரியானுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது இதில் எத்தனை டைப் ஆஃப் ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது இதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும். ஸோ இது பர்டிகுலராக வந்து பேர்ட்ஸில் எந்த ஒரு சிஸ்டம் வந்து இது பாதிக்கும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் வந்து பாதிக்கும். ஸோ இந்த பாயிண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் இ ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிஓரஸ் பேர்ட்ஸில் அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் இந்த பேக்டீரியா எந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வளரும் அதுன்றதும் நம்ம ரொம்ப முக்கியமான ஆபிச்சோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஏ கண்டாஜியஸ் டிஷ்யூ அதாவது கண்டாஜியஸ் டிசீஸ் அதாவது பார்த்திங்கன்னா
ஒரு பேர்ட்ஸ்லேருந்து இன்னொரு பேர்ட்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் மூலமாகவோ இல்லைனா வேறு ஏதாவது மக்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லார்வல் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மூலமாகவோ இந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஏவியன் பாட்டிலிசம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.